நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுகிரகம் நிகழ்ச்சியில இன்றைக்கு தெய்வத்தின் குரலிலே இருந்து நான் வாசித்து தெரிந்து கொண்ட ஒரு அற்புதமான செய்தியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை ஆன்மீகத்திலே ரொம்ப ஆழமானவர்கள் கேள்விப்பட்டிருப்பார்கள். ஆன்மீக நாட்டம் மிகவும் உடையவர்கள், சத்சங்கத்திலே இருப்பவர்கள், சொற்பொழிவு கேட்பவர்கள், உபன்யாசம் கேட்பவர்கள் காதுகளிலே சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத் அப்படிங்கிற இந்த கருத்து இருக்கிறதே, இந்த சத்தம் காதில் நிச்சயமாக ஒலிச்சிருக்கும். அதாவது இந்த உலகம் இருக்கிறதே, இந்த உலகத்தில் எல்லாமே விஷ்ணுமயம், பெருமாளோட அம்சம்தான் எல்லாமே. நீக்கமர ஈ எறும்பிலிருந்து புல் பூண்டிலிருந்து ஒரு சிறு துரும்பு முதற்கொண்டு எல்லாமே விஷ்ணுமயம், எல்லாம் அவனோட படைப்பு, அவன் சார்ந்தது, அனைத்துக்குள்ளேயும் அவன் இருக்கிறான். இதுதான் அந்த சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத் அப்படிங்கிறதுக்கு இருக்கிற பொருள். பெரியவர் வந்து ஒரு அத்வைதி, சைவ நெறிமுறை. சந்திரமௌலீஸ்வரருக்கு தான் தினந்தோறும் பூஜை. ஆனால் அவர் தான் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறார், சர்வம் விஷ்ணுமயம் ஜகத்தை அவர் தான் வழிமொழிகிறார் சொல்லிட்டு இப்போ அதுக்குள்ளே அவர் நுழைகிறார். அவர் வந்து சைவம் வைஷ்ணவம் எல்லாத்தையும் சமமாக பார்த்தார். இதே நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கேன், மதமாற்றம் பற்றி கேள்வி கேட்ட பொழுது கூட அது அவசியம் இல்லை, பல வழிகள் இருக்கத்தான் இருக்கும், அந்தந்த வழியில் அவரவர்கள் போய்கொள்ளணும், அது தேவையில்லது, ஏன்னா எல்லாமே ஒன்று தான், எதுவும் ரெண்டாலாம் இல்லை, ரெண்டாக இருந்தால் தான் பிரச்சனை என்று மதமாற்றம் சம்பந்தப்பட்ட ஒரு கருத்தை சொல்லி கேள்வி கேட்ட பொழுதே அவர் வந்து ரொம்ப தெளிவாக ஒரு பதிலை சொல்லியிருக்கிறார். அப்போது எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு சொல்லும் பொழுது இங்கே அவர் சொல்கிறார், சிவம் விஷ்ணுன்னு நாம் சொல்கிறதெல்லாம் கூட நம்ம சௌரியத்துக்கு வகுத்து கொண்டு சொல்லுவது ரெண்டும் ஒன்று தான், சைவம் வைஷ்ணவத்தை நம்ம சமமாக பார்க்கணும், சமரச நோக்கோடு இருக்கணும், இது பெருசு அது தாழ்ந்தது அப்படின்லாம் நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தேவ தேவியர்களுக்குள்ளும் ஒரே பரமாத்மா, அதனால தான் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படிங்கிறோம். அப்போது இதையும் சொல்லிவிட்டு சிவா விஷ்ணு பிரம்மான்னு சொன்னால் எப்படி அப்படின்னு ஒரு கேள்வி சொல்லிட்டு சொல்றார். குறிப்பாக சிவம் விஷ்ணு என்பது, அதாவது விஷ்ணுவும் சிவனும் ரெண்டு அணி போலாகி இது பெரியது அது பெரியது அப்படிங்கிற சர்ச்சையே இதனால வந்து விட்டது. சிவமும் விஷ்ணுவும் வேறு வேறு இல்லை, ஆனால் பிரித்து பக்தி செய்யறதுல ஒரு ரசம் இருக்கு. பலவாக இருந்தாலும் பலவாக பிரிந்திருந்தாலும் ஒற்றுமைதான் நம் மதத்தினுடைய சாரம். யூனிட்டி இன் டைவர்சிட்டி அப்படிங்கிற வார்த்தையில சொல்லுங்க. இது சிவ விஷ்ணு விஷயத்தில் இருந்தாலும் ஒவ்வொரு தத்துவமாக கருதி நாம் வந்து இதை தனி வழிபாடு செய்கிறோம். இதில் சிவம் ஞானம், அதாவது ஏக வஸ்து, இதை பலவாக காட்டும் சக்தி தான் விஷ்ணு. சிவம் பரபிரம்மம் அப்படின்னு சொன்னால் விஷ்ணு பராசக்தி, இருக்கும் ஒன்றை பலவாக காட்டும் சக்தி தான் அம்பாள் அல்லது விஷ்ணு. இதனால் இந்த ஜெகம் முழுதும் விஷ்ணு ரூபம். அதாவது சிவா விஷ்ணுன்னு பேசும்பொழுது இங்கே அம்பாளையும் கொண்டு வந்துட்டார். அம்பாளும் வேறு இல்லை, விஷ்ணுவும் வேறு இல்லை அப்படிங்கிறார். அதை எதை வைத்து சொல்கிறாருன்னா, சிவம்யா ஞானம், அதாவது இது ஏக வஸ்து, அந்த ஏக வஸ்துவை பலவாக காட்டுகின்ற சக்தி இருக்கு இல்லையா, அதுதான் விஷ்ணு. சிவம் பரபிரம்மம் அப்படின்னா விஷ்ணு பராசக்தி, இருக்கும் ஒன்றை பலவாக காட்டும் சக்தி தான் அம்பாள் அல்லது விஷ்ணு. அதனால் இந்த ஜெகம் முழுக்க விஷ்ணு ரூபம், விஸ்வம் விஷ்ணு அப்படின்னு தான் சகசரநாமமே தொடங்குகிறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஒரு சான்றையும் சொல்லுகிறார். சொல்லிட்டு சொல்கிறார், உலக பரிபாலனம், இந்த உலகத்திற்கான பரிபாலனம் இருக்கிறதே அது விஷ்ணுவுக்கு உரியது. அதனால தான் விஷ்ணு அத்தனை அவதாரம் எடுத்தார், எத்தனை அவதாரம், வரிசையாக அவதாரம் எடுத்தார். அதே போல் பக்தி சம்பந்தமும் விஷ்ணுவுக்கு தான் ரொம்ப அதிகம். ஹரிநாம சங்கீர்த்தனம் விஷ்ணுவுக்கு தான், ஹரி கதை விஷ்ணுவுக்கு தான், ஹர கதை கிடையாது, ஹர கீர்த்தனம் கிடையாது. அதாவது ஹரன்னு சொன்னால் சிவன், அதாவது பக்தி சம்பந்தமான இயக்கங்கள்,
நாட்டங்கள், பெரும் பிரார்த்தனைகள், மெய்யுருக வழிபாடுகள் இதெல்லாம் வந்து விஷ்ணுவுக்கு இருப்பதை போல சிவனுக்கு இல்லை. சிவன் மேல பக்தி செலுத்துறோம், துதி செய்கிறோம், ஆனாலும் இந்த உலகத்துல விஷ்ணுவுக்கு இருக்கின்ற அந்த அளவு சிவனுக்கு இல்லை. ஏன் அப்படின்னு அதுக்கும் சொல்றார். கதை பாட்டு எல்லாம் விஷ்ணுவுக்கு தான், பாகவதர் பாகவதம் எல்லாம் விஷ்ணுவுக்கு தான், விஷ்ணு சார்பே. இதை விட்டு அதாவது இந்த பாகவதம், இந்த வாழ்க்கை, இந்த சந்தோஷம், இந்த பலவாக காட்டுகிற இந்த தன்மை அப்படின்றதெல்லாம் அவர்கிட்ட வயசாகி நம்ம இதெல்லாம் அழுத்து போய் முடிந்து போன நிலையில் இதை விட்டு அதாவது இந்த உலகை விட்டு விலக முற்படும் பொழுது நமக்கு ஒரு சம்பந்தம் தேவைப்படுறது பாரு, அதுதான் சிவசம்பந்தம். இதை விட்டு அதாவது இந்த உலகை விட்டு விலக முற்பட்டாலே சிவசம்பந்தம் ஏற்படுகிறது. அதாவது பலவாக காண்பதெல்லாம் போய் ஒன்றாக காண முற்படும் பொழுது சிவம் வந்து எங்கும் சிவமயம் என்றாகிறது. எப்படி முடிக்கிறார் பாருங்க, சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத் என்று தொடங்கி இறுதியில் எங்கும் சிவமயம் அப்படின்னு முடிக்கிறதுன்னு சொல்லிட்டு, எரிகிற வஸ்து எந்த வண்ணம் கொண்டதாக இருந்தாலும், பச்சையாக இருந்திருக்கலாம், மஞ்சளாக இருக்கலாம், சிகப்பாக இருந்திருக்கலாம், ஆரஞ்சு கலரில் இருந்திருக்கலாம், எத்தனை எந்த வண்ணத்தில் இருந்தாலும் அந்த தீயில் இட்டு எரித்தாச்சு அப்படின்னு சொன்னால் அது சாம்பலாகி வெளுப்பு தான் அதில் மிஞ்சும். அந்த மிஞ்சி இருக்கிற அந்த வெளுப்பு இருக்கு இல்லையா, அதுதான் சிவமயம். பலவாக இருந்தது அல்லவா, அதுதான் விஷ்ணு. பலவாக இருப்பது தான் உலகு. அதனால சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத். கடைசியில் ஒன்றாக தீர்மானித்து வந்து நிற்கிற இடம் இருக்கு இல்லையா, அதுதான் சிவமயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷ்ணுமயம் ஜெகத்துக்கும் சிவமயத்துக்கும் ஒரு ஆழமான பொருளை நமக்கு சுட்டி காட்டியிருக்கிறார். ரொம்ப அதாவது இது வந்து ஒரு பெரிய ஹை ஃபிலாசபி, ஹெவி ஃபிலாசபி. இதில் நிறைய மாற்றுக்கருத்துக்கள் சிலருக்கு ஏற்படலாம். குறிப்பாக வைஷ்ணவம் சார்ந்தவர்கள் வந்து சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத் அப்படிங்கிற அந்த கருத்தோடு நின்று விடுவார்கள். ஏன்னா பெருமாளுக்குள்ளேயே எல்லாமே இருக்குது, பெருமாளுக்குள்ளேயே நம்ம ஐக்கியம் ஆயிடுறோம். என்ன முடிவில் வந்து சிவனை தேட வேண்டிய அவசியம் இல்லை, திருவடி சரண் புகுந்து விட்டால் முடிந்தது என்று இந்த இடத்துல ஒரு சிந்தனை பெருமாளை தொட்டு வைணவர்களுக்கு வந்து அவர்கள் அந்த கருத்தை சொல்லக்கூடும். அதே போல் சைவர்கள் ஒரு கருத்தை சொல்லக்கூடும். இதெல்லாம் வந்து அதற்குள்ள இருக்கக்கூடிய சிந்தனை சார்ந்த ஒரு பாகுபாடு. ஆனால் பெரியவர் அந்த காட்டி சொல்லுகிற அந்த விதம் ரொம்ப எளிமையாக, அதாவது பெருமாளையும் சரி சிவனையும் சரி நாம் புரிந்து கொள்வதற்காக அவர் காட்டுகிற அந்த அந்த விதம் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப எளிமையானதாக, நமக்கு புரியக்கூடியதாக, நாம் வந்து சிந்திக்கக்கூடியதாக, நாம் வந்து விவாதிக்கக்கூடியதாக. இப்படி சொல்லியிருக்காரே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்று அடுத்தவர்களிடம் சொல்லும்போது என்ன சொல்கிறீங்கன்னே எனக்கு புரியலை என்று அவர் சொல்ல முடியாது. ஆமால என்று கேட்டு அதனால் சிந்தனை விரிவடைந்து ஒரு நல்ல விவாதம் இருக்கிறது அல்லவா, அது வந்து இந்த விஷயத்தில் பிறப்பதற்கும் பக்தி வளர்வதற்கும் ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது. தெய்வத்தின் குரலில் நிறைய இதை போல் சிந்திப்பதற்கு ஏராளமான விஷயங்கள், அதில் ஒன்றுதான் இன்றைக்கு நான் எடுத்து பேசின இந்த விஷயம் நிறைய இருக்கிறது. தொடர்ந்து காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.